எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல ஓகே, நான் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உமா, நீங்க ஜஸ்ட் ஒரு பிரீஃப் மட்டும் கொடுத்துறீங்களா? பார்த்தது ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோண்ணா? ஆ, பேசுங்க. ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அரன்ஸ்வர்ட் சரி சர்க்கிளில் ஹேக்கிங் கேப்டர்ஸும் புக் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இந்த சாப்டர் 4 பாலாஜி ஸ்டார்ட் பண்ணது கமோடிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் மேஜராக கவர் பண்ணது வந்து 5 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காரு. 5 ஸ்கூல்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், தி ஆத்தர் என்ன, அப் ஆத்தர்னு என்ன, அதுக்கப்புறமா வந்து கமோடிஃபிகேஷன் ஆஃப் செல்ஃப் அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ நேற்று லாஸ்ட்டாக வந்து வாட் இஸ் கமோடிட்டி வரைக்கும் நம்ம கொஸ்டின் கேட்டு டிஸ்கஷன் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷனே எனக்கு பார்ப்போம். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஓகே ஓகே. ஹாய் ஹாய். ஸோ யார் யார் இருக்கீங்க? உமா, சரண், ஜெயராஜ் அண்ட் ராதாகிருஷ்ணன். ஓகே, சரி. இன்னைக்கு வந்து நம்ம நேற்று எது வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி உமா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடி ஸ்லைட் போங்களேன். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் நம்ம சொல்லிடுறேன். இந்த ஸ்லைடுக்கு முன்னாடி ஸ்லைட் மட்டும். தேர்ட்டின் நினைக்கிறேன். ஆ, ஓகே. ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னா, யூஎஸ் எக்கனாமி வந்து எப்படி சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணியிருக்கு பெரிய அளவில். ஸோ அதனால எல்லாமே ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எந்த கம்பெனி, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி பேர் எதாவது சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து வந்து பெரிய அளவில். ஆ, டிசிஎஸ். ஓகே, ஃபைன். சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷனுக்கும் சாஃப்ட்வேர் சர்வீஸ் செக்டாருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. டிசிஎஸ் இஸ் அ சாஃப்ட்வேர் ஃபர்ம், பட் என்னென்னா அவங்க ஒரு மினிமமாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீ மைக் பெரிய அளவில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியை ஒரு காலத்தில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ் எக்கனாமிக் வந்து இந்த ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸ்னால பெரிய அளவில் வந்து லாபம் வந்துருந்துச்சு. ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டு, லினக்ஸு, அந்த மூமெண்ட்ஸ்லாம் வளர 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 இந்த எக்கனாமி வந்து ஒரு விதமான ஒரு ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருச்சு. சாஃப்ட்வேர் ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது அவங்க எக்கனாமியில், பட் அதுக்கு வந்து ஒரு ஜீரோ வேல்யூ. அது வந்து ஃபார் ஃப்ரீ, ஃப்ரீடமும் சேர்த்து வந்து எல்லாருக்கும் வழங்கப்படுது அப்படின்னும்போது யூஎஸ் எக்கனாமி வந்து அந்த லாஸை மேக்கப் பண்ணுறதுக்காக பல வேலைகள் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளோட இந்த நெக்ஸ்ட் சாப்டரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வாங்க. ஓகே, ஸோ டெக்னாலஜிக்கல் டிசைன் அஸ் அ லா என்ஃபோர்சர். இந்த டைட்டில்லேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது ஜென்ரலாக? இவ்வளோ நாள் வந்து லா என்ஃபோர்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம முன்னாடி சாப்டர்ஸ் சப் டாபிக்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு புது விதமான ஒரு சட்டங்கள் போடுவாங்க, அதை வச்சு வந்து லா என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காப்பிரைட் வந்து இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இத்தனை வருஷம் காப்பிரைட் இதுக்கு இருக்குது, யாரும் பயன்படுத்த முடியாது. பேட்டன்ட் ஒரு ஒரு இதுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீகலான விஷயங்களை வச்சு வந்து லா என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் மற்ற விஷயங்கள் வளர 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 டெக்னாலஜிக்கல் டிசைன் வந்து லா என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரூல்ஸ் ட்ரான் வித் டெக்னாலஜி. நம்மளோட தினசரி வாழ்க்கையில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸோ இல்லை நம்ம ப்ளே பண்ணுற ஏதோ ஒரு மீடியாஸ்லேயோ எந்த விதமான டெக்னாலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் ஜஸ்ட் ஒரு சைடில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே இல்லையா? ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்கள். இப்போ வந்து ரூல்ஸ் ட்ரான் வித் டெக்னாலஜி அப்படின்னா அந்த டெக்னாலஜி அதுக்குள்ளே கன்ஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் அதை வந்து ஓவர் ரைட் பண்ணவே முடியாது, பிகாஸ் அந்த கோட் அப்படி தான் ஒர்க் ஆகும். அதனால் நம்ம லாவை கூட நம்ம என்ஃபோர்ஸ் மீறி நடந்துடலாம். நம்ம போன இதில் அவுட் கிளாஸ் பார்த்துருப்போம், பேண்டிட்ஸ் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்க லாவை வந்து மீறி நடந்தவங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாக என்ஃபோர்ஸ் பண்ணும்போது அதை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தேவைப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது .exe ஃபைல் எடுத்துக்கோங்களேன். விண்டோஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய .exe ஃபைல். அந்த exe ஃபைலை நான் எடுத்துகிட்டு போயிட்டு லினக்ஸில்
இன்ஸ்டால் பண்ண முடியுமா வித்தவுட் எனி அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அதே மாதிரி ஃபார்மெட்டில் ரன் ஆக்க வைக்க முடியுமா? ஸோ அதே மாதிரி மேக் ஓஎஸ்க்கு சில ஃபார்மெட்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு க்ராஸ் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ண வைக்க முடியாது, ஓகேங்களா? அது ஒரு எக்ஸாம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி அமேசான் கிண்டல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதில் வந்து இப்போ ஒரு புக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த புக்கு அந்த ஃபார்மெட்டை நம்ம வேறு எந்த டிவைஸ்லையும் படிக்க முடியாத அளவுக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த புக்கை வாங்குகிறோம்னா அதை படிக்கக்கூடிய ரைட்ஸை மட்டும்தான் நம்ம வாங்குறோமே தவிர அந்த ஒட்டுமொத்தமான புக்கை நம்ம வாங்கலை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் நம்ம நினச்சாலும் ஓவர் ரைட் பண்ண முடியாத அளவுக்கு டெக்னாலஜியை வச்சு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்மளை அறியாமலே வந்து ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் ஒரு விஷயந்தான் வந்து அந்த காலத்தில் இருந்த கண்டென்ட் ஸ்கிராம்பிளிங் சிஸ்டம். நம்ம டிஇசிஎஸ்எஸ்னு சொல்லி நேற்று கிளாஸில் பார்த்துருப்போம். கண்டென்ட் ஸ்கிராம்பிளிங் சிஸ்டம் என்னென்னா, இப்போ ஒரு வீடியோ டிவிடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிவிடி வந்து இந்த டிவைஸில் மட்டும்தான் ப்ளே ஆகும், இல்லை வந்து இந்த பர்டிகுலர் பிளேயர் யூஸ் பண்ணி மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற வகையில் வந்து அந்த ஃபார்மெட்டை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து வேறு யாரும் வந்து அது தனியாக, இப்போ ஒரு படம் இருக்குன்னா அதை தனியாக காப்பி பண்ணி நம்ம சைடில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது. ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டிவியில் ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு கண்டென்ட் ஸ்கிராம்பிளிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம். ஸோ அப்போ தான் வந்து டிவிடி ஜான் அப்படின்றத பற்றி நான் நேற்று செஷனில் பேசியிருப்போம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டிஇசிஎஸ்எஸ்னு ஒன்று ஒரு கோட் எழுதினார், டிக்ரிப்டிங் த கண்டென்ட் ஸ்கிராம்பிளிங் சிஸ்டம். ஸோ அது எழுதும்போது என்ன பண்ணுதுன்னா, இந்த கமர்ஷியல் டிவிடிஸ்லாம் வந்து டீக்ரிப்ட் பண்ணி கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃப்ரீயாக வந்து நம்மளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய அளவில் வந்து அது ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அந்த டிஎஸ்சிஸ் கோடையுமே வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் விட்டுருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா வந்து சாஃப்ட்வேர் கோடு வந்து சட்டங்களை மாற்றி அமைக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து முன்னாடிலாம் லா வச்சு தான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்கும்போது இன்டர்நெட்டில் சைபர் ஸ்பேஸில் சாஃப்ட்வேரே வந்து கட்டுப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் புல்லிங் இருக்குது அப்படின்னும்போது, இப்போ ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து மோசமான நிறைய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பிளாக் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. கோடு வச்சு நம்ம ஃபங்க்ஷன் ஆக வேண்டிய வசதிகள் அந்த டெக்னாலஜிலே வந்து இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு விதத்தில் நன்மைக்காக பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கண்டென்ட் மேலே இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வலுப்படுத்துறதுக்காக இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் லாரன்ஸ் லெசிக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோட் வில் டிஸ்பிளேஸ் லா அஸ் அ ப்ரைமரி டிஃபென்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன் சைபர் ஸ்பேஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுல பெரு வேலையை கோடு வந்து நாளடைவில் செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அது இன்ன வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ், அவங்க வந்து டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாமே ஒரு கட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இது முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து சட்டத்தை வச்சு எப்படி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி காப்பிரைட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கைக்குள்ளே வச்சுக்குது ஆளும் வர்க்கம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வளர வளர அதே டெக்னாலஜியை எப்படி வந்து இந்த காரணங்களுக்காக பயன்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ நம்ம நிறைய ரெஃபரன்சஸ் பார்த்துருப்போம். ஸோ கால் மார்க்ஸ் முன்னாடி வந்து ரெண்டு மூணு சாப்டரில் ரெஃபரன்சஸ் பார்த்துருக்கோம். நான் வந்து ஓகே, ஸோ உமா இந்த லைன்ஸ் மட்டும் அப்படியே படிங்களேன். In the factory code, the capitalist formulates power over his workers like a private legislator and purely an emanation of his own will, unaccompanied by either that division of responsibility otherwise so much of approved by the bureaucrats or the still more approved representative system. ஓ சாரி சாரி, நான் மியூட்லேருந்து இவ்வளோ நேரம் பேசிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஸ்லைட்டாக ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதா? இந்த லைன்ஸ் இப்போ உமா படித்ததுலேருந்து உமா அண்ட் ஜெயராஜ் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்லை
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயத்துலையும் இதுலையும் கேக்குதா நான் பேசுறது? ஹலோ, கேக்குதுங்களா? ஓ ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, ஸோ இந்த லைன் இப்போ உமா படிச்சாங்க இல்லையா, இது முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லைட்ஸுக்கும் இதுக்கும் உங்களால் எதாவது ரிலேட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு கேட்குறேன். கேபிட்டலிஸ்ட் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு மேல வந்துட்டு அவங்களுடைய அதிகாரத்தை வந்து செலுத்தி, நம்ம வந்துட்டு ப்ரீவியஸா வந்துட்டு கேபிட்டலிஸ்ட் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ கேபிட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் மேல வந்துட்டு அவங்க அதிகாரத்தை செலுத்தி, ஸோ அவங்களுடைய உழைப்பை வந்துட்டு இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க வந்து நல்லா இருந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து உண்டான அந்த இது வந்து எதுவுமே தராம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஆ, சிமிலர் டு தட். என்ன இந்த லைனில் சொல்லியிருக்கு அப்படின்னா, கேபிட்டலிஸ்ட் வந்து ஒர்க்கர்ஸ் மேலே அவங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட சட்டங்களை வந்து உருவாக்கி அதை வந்து அவங்க ஒர்க்கர்ஸ் மேலே வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு, அந்த ப்ரைவேட் லெஜிஸ்லேட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான், தனிப்பட்ட சட்டங்களை உருவாக்கி அது அது உள்ளே வந்து ஒர்க்கர்ஸை ஃபங்க்ஷன் ஆக வைப்பாங்க. ஸோ அது வந்து பியூர்லி அண்ட் எமினேஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் வில்னா, அவங்களோட தனிப்பட்ட கருத்து அது. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் 8 மணி நேரம் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருந்தாலும், கம்பெனிக்குள்ளே வந்து 10 ஹவர்ஸ் ஒர்க் ஒரு சில ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்போது, அது பியூர்லி வந்து அந்த கம்பெனியும் அந்த கேபிட்டலிஸ்ட் உருவாக்கக்கூடிய ஒரு சட்டம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே செட் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டூலு, டாஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கேபிட்டலிஸ்ட்டே வந்து ஃபேக்ட்ரி கோடுன்னு சொல்லிட்டு மார்க் சொல்கிறாரு. அப்புறம் சொன்னால் அது ப்ரைவேட் லெஜிஸ்ட்ரேட்டராகவே ஃபங்க்ஷன் ஆவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட சட்டங்களை உருவாக்கி அதுக்குள்ளே தொழிலாளிகளை வந்து உட்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதை வந்து நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியுது. நம்ம ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியில் கேட்டோம்னா அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அட்டண்டன்ஸ் பஞ்சிங் மிஷினில் வைக்கிறது, ஸோ ஃபேக்ட்ரிஸில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய டைம் கன்சியூமிங் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டூல் வந்து இன்பில்ட்டாக அவங்களோட ஒர்க்கிங்கில் வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட உழைப்பு நேரத்தை இன்னும் வந்து எப்படி அதிகப்படுத்த முடியும், எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறார். ஓகேங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம் அடுத்து அடுத்து வாங்களேன். ஓகேங்களா, இப்போ எத்தனை பேர் மாடர்ன் டைம்ஸ் படம் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி, சார்லி சாப்ளின்? ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். மாடர்ன் டைம்ஸில் வந்து ஃபுல் மூவி பற்றி நான் சொல்லலை, அதில் ஒரு சீன் வரும் என்னென்னா, வந்து இப்போது சார்லி சாப்ளின் வந்து அந்த ஸ்பேனர் வச்சு அந்த போல்ட்டு நட்டெல்லாம் வந்து முடிக்கிட்டு இருக்கணும். அது பட் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, கண்டினியூஸாக அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மூவ் ஆக ஆக நீங்கள் அந்த இடத்துல இருந்து அதை முடிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தண்ணி குடிக்க போகிறேன் இல்லை ஹச்சன் தும்புறதுக்காக திரும்புகிறேன் ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படின்னா, எனக்கு 2-4 போல்ட்டு மிஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுது, அந்த கன்வேயர் பெல்ட்டு தான் அவங்களோட அந்த அவங்களோட டெக்னாலஜி. ஒரு ஒரு செகண்டுக்கும் ஒன்று ஒன்று மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ஒர்க்கர் வந்து அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அவர் வந்தாருன்னா மிஸ் ஆகும், வந்து கேள்வி கேட்பாங்க என்ன மிஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி, அவருக்கு பெர்ஃபார்மன்ஸில் வந்து கம்மியாக ரேட்டிங் விழும். ஸோ இப்படி வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. அது வந்து இன்ன வரைக்கும் ஸோ அது வந்து இன்னைய வரைக்கும் வேறு வேறு ரூபங்களை வந்து ஒர்க்கர்ஸ் மத்தியில் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அந்த படத்தில் அந்த மாதிரி சீன் வரும். அவர் என்ன ஆகும்னா, அந்த மாதிரி போல்ட்டு நட்டு முடுக்கி முடுக்கி அவரோட மொத்த பிஹேவியருமே அந்த மாதிரி மாறிடும் போக போக. ஸோ யார் பார்த்தாலுமே வந்து அவர் ஸ்பேனரோட இந்த பிக்சரில் வந்து மூக்கில் எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பேனர். ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆவார். அவரோட ஒர்க் டைம் வந்து அவர் நினச்சா கூட ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. கண்டினியூஸாக அவனுக்கு 10 o'clock 1 o'clock வரைக்கும் ஒர்க்கு, 1 o'clock தான் லஞ்ச் அப்படின்னா, அதுக்கு இடையில் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கு தவிர மீதி எல்லாம் இந்த பெல்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கண்டினியூஸாக நம்ம கை இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி வந்து இது யாரும் சொல்ல தேவையில்ல, அந்த மிஷின் ரன் ஆகுது, டெக்னாலஜி பயன்படுத்தி அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இந்த கான்செப்டை. நெக்ஸ்ட், ஓகேங்களா. ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்ற பார்ட்டில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மிஷினரி வந்து 3 பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படும். ஒன்று வந்து டைரக்ட் ஒர்க் டாஸ்க்ஸ், ஏன்னா வந்து இப்போது ஒர்க்கர்ஸ் மத்தியில் அந்த ஒர்க் அவங்களோட டாஸ்க் என்ன அப்படின்றத டைரக்ட் பண்ணி ப்ராப்பராக விடுறதுக்காக
அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ணுறதுக்காக, எவால்வேட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ரிவார்ட்ஸும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக மிஷினரிஸ் பயன்படுத்தப்படுது. ஸோ அது மிஷினரி நம்ம சொல்லும்போது இப்போ வந்து நம்ம ஐடி எம்ப்ளாயீஸும் ஐடி கம்பெனிஸ் மத்தியில் அது நம்ம டூல்ஸ் நிறைய விதத்தில் வந்துருச்சு. எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்படிஷனுக்குள்ளே உங்களை தள்ளுறாங்க. ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயி வந்து எப்படி அவன் 10 hours ஒர்க் பண்ணுறான் உங்கள் டீமில், நீங்கள் பண்ணல அப்படின் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் 8 hours தான் ஒர்க் பண்ணியிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கம்மியாகும். பட் 8 மணி நேரம் வேலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளெல்லாம் டைரெக்டாக அவங்க வந்து பேசி செய்ய வைக்காமல் டெக்னாலஜியே வந்து உட்படுத்துது நம்மளை வேலை செய்கிறதுக்கு அப்படின்றது தான் ஆத்தர் சொல்கிறார். ஸோ இது எதுக்காக ப்ரைமரியாக நடக்குதுன்னா, டு செக் எனி சஸ்பெக்டட் லீக்கேஜ் பிட்வீன் லேபர் பவர் அண்ட் லேபர் டைம். உழைப்பு சக்தி உழைப்பு நேரமும் வந்து அது இடையில எந்த விதமான லீக்கேஜும் இருக்கக்கூடாது, அது பெர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் இந்த டெக்னாலஜியோட வேலை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நெட் பெர்ஸ்பெக்டிவில் வந்து இன்டர்நெட் ஒரு மேஜர் ப்ரொடக்ஷன் சென்டராக தான் இருக்குது. நம்ம நிறைய ஆத்தர் அப்படி சொல்கிறாரு, நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இப்போது யூடியூப்பில் வந்து எவ்வளோ வீடியோஸ் வந்து எல்லாருமே வந்து கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிக்டாக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சென்டராக மாறிக்கிட்டு வருது அப்படின்றது ஆத்தரோட கண்ணோட்டம். ஸோ ப்ரொடக்ஷன் சென்டராக மட்டும் இல்லாமல் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வந்து வழிவகுக்குது. குட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுது, போத் இன் சர்வீஸ் செக்டர் ஆல்சோ. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் என்ஷூர் பண்ணுச்சு. என்னென்னா, இப்போது இன்டர்நெட் வந்து ஆரம்பத்தில் மக்கள் இணையமாக இருந்துச்சு, மக்கள் வந்து தகவல் பரிமாற்றத்துக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு வச்சுக்கிறதுக்காகவும் தான் இருந்துச்சு. பட் அந்த இன்ஃபர்மேஷன் எப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கமாடிஃபை பண்ணுறாங்களோ, அப்போதுலேருந்து இன்டர்நெட் வந்து திரும்ப ரீபில் பண்ணப்படுது. அது 3 purposeக்காக ரீபில் பண்ணுறாங்க. ஒன்று, அந்த கமாடிட்டி ஃபார்ம் இன்ஃபர்மேஷனோட அந்த விளைபொருள் கமாடிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கமாடிட்டி ஃபார்மை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் வேலை செய்யுது. அந்த கமாடிட்டி எல்லார் மத்தியிலையும் சர்க்குலேட் ஆகிறது ஸ்பீடப் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் வேலை செய்யுது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இன்டர்நெட்டோட யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதோட டெக்னிக்கல் நோஹாவை தெரியாமல் இருக்க வச்சிருக்கிறதுக்காக இன்டர்நெட் பெருமளவில் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். ஸோ அதாவது மேலோட்டமாக அந்த யூசர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஸோ அது டீப் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இன்டர்நெட் பெரிய வேலை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம பைனரிஸ் அப்படின்னு பேசும்போது நமக்கு உடனே ஞாபகம் வருது என்ன பைனரிஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் பேசுகிறோம், ஸோ அதில் வந்து சோர்ஸ் கோட் நமக்கு கிடைக்குதா, சோர்ஸ் கோடோடு நமக்கு தராங்களா. இப்போ வந்து நான் ஒரு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்போது சோர்ஸ் கோடு கிடைக்குதா, இல்லை அந்த சாஃப்ட்வேர் மொத்தமாக நம்ம வாங்குறோமா, இல்லை அது யூஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ இன்டர்நெட் வந்து நம்மளை டீப்பர் நாலேஜ் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இருக்க தக்க வச்சுக்குது அப்படின் போது அதில் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது அது வந்து முழுமையாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கற்றுக்குறோமா, அது எல்லா விதத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கா, இல்லை ஜஸ்ட் பைனரிஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஹைடிங் த சோர்ஸ் கோட் பிஹைண்ட் பைனரிஸ். பட் நமக்கு வந்து ஒரே ஒரு 1-click இன்ஸ்டால் ஃபைல் மட்டும்தான் கிடைக்குது, சோர்ஸ் கோட் அதுக்கு பின்னாடி ஒழிக்கப்பட்டிருக்கு, அது நம்மளால் பார்க்க முடியாது. ரெஸ்ட்ரிக்டிங் த யூசர் ஃப்ரம் அக்சஸிங் த இன்ஃபர்மேஷன். நம்மளால் ஃபுல் சோர்ஸ் கோடு பார்க்க முடியாது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அதிக அளவில் இருந்தாலும் அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதை விட முக்கியமான பாயிண்ட்டு பெருவாரியாக நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்தே நம்மளை ட்ரெயின் பண்ணது என்னென்னா, நம்மளை கன்வீனியன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே நம்மளை அடக்கி பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ற வார்த்தைகளை நம்மளை கேட்டு 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 நம்ம வந்து ஒரு கட்டத்தில் விண்டோஸ் யூசர்ஸ் நம்ம ஜிஎன்யூலக்ஸ்க்கு மைக்ரேட் பண்ண வைக்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை தான் இருக்குது, இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, கன்வீனியண்ட்டாக இருக்குமா, நான் இதெல்லாம் பயன்படுத்துகிறேன், இது வந்து அதில் சப்போர்ட் ஆகுமா அப்படின்றது தான் அவங்களோட பெருவாரியான கேள்வியாக இருக்குது. ஸோ அதுதான் ஆத்தர் சொல்கிறாரு, ஷெட்யூஸ் த யூசர் த்ரூ கன்வீனியன்ஸ் சம்ட் அப் இன் ஒன் வேர்ட் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கலாகவே நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 3rd standardல எம்எஸ் வேர்டில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த கதை உருவாகுது. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெட்ரிக் டெய்லர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது இன்டர்நெட்டுக்கும் பொருந்தும், நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்க்கும் பொருந்தும்,
இதே ஃப்ரெண்ட்லினஸ் தான். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நம்ம மேனேஜர் கீழே ஒரு டீம் இருக்கும், எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. பெருவாரியாக நம்ம நிறைய சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் மேனேஜர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஸோ அவர் வந்து ஒர்க்கு எங்களுக்கு அவ்வளோவா கொடுக்க மாட்டார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், எல்லாம் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, நிறைய செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்லினஸ்ஸை தான் நம்ம அந்த சாஃப்ட்வேரில் பேசுகிற அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறார். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேனேஜர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ஒர்க்கர்ஸ் அவங்களோட வேலையை முடிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்றது தான் இந்த ஃப்ரெட்ரிக் டெய்லர் அப்படிங்கிறவர் சொல்கிறார். மேனேஜர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காருன்னா அவர் உங்ககிட்ட இருந்து ஒரு வேலை வாங்கணும், வேலை நடத்தி காட்டணும், அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, இப்போ ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து ஈஸிலி வந்து நம்ம இதில் வந்து கிராப் வந்து ஈல் பண்ண முடியும், நிறைய வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும், ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும் அப்படின்றதையே வந்து ஒரு விதமான அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியோட கம்பேர் பண்ணுறாரு. ஹைப்ரிட் சீட்ஸ் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒரு ஒருத்தரையும் நம்ம ஹைப்ரிட் சீட்ஸ்லேருந்து வந்த பிளான்ட் சீட்ஸை திரும்ப விதைக்கும் போது அது வந்து சூசைடல் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்ஷன் தான் அது கொடுக்குது, நாளாக ஆக அந்த சீடோட தன்மையே வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜாக் க்ளோப்பன்பர்க் என்ன சொல்கிறாருன்னா, ஈல்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும், பட் அதோட முழு விஷயமும் வந்து ஹைபிரிடைசேஷனுக்காக நடக்கலை, அதுபடி பல காரணங்கள் இருக்குது. ஸோ அப்போ இந்த இந்த நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லின் பேசுகிற விதத்தில் இந்த ஹைப்ரிட் சீட்ஸையும் ஒரு மாயையாக பார்க்குறாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சோர்ஸ் கோட் அனலைஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லும்போது, ஹைப்ரிட் சீட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, ரிசர்ச் நடக்கணும், இன்னும் டீப்பான ரிசர்ச் நடக்கணும், அதை விட்டுட்டு மேலோட்டமாக இதை வந்து நம்பக்கூடாது. என்ன மாதிரி ரிசர்ச் நடக்கணும் அப்படின்னா, ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டிஸை வச்சு செல்ஃப் பாலினேஷன் பாசிபிளா, அதோட சேர்த்து சாத்தியமா அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சஸ் நடந்து இந்த இந்த விஷயங்களை முறியடிக்கணும் ஹைப்ரிட் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அது ஹைப்ரிட் சீட்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறாங்க இந்த புக்கில். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அகைன் டிவிடி ஜான், டிவிடி ஜான் பற்றி ஏதாவது ரெண்டு மூணு தடவை சொல்லியிருப்போம். ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னா, அது வந்து ஒரு விதமான ஃபைல் என்கிரிப்ஷன் பயன்படுத்தி அதில் ரிலே ஆகிருக்கு. ஸோ இந்த இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் ஆகாது, இல்லை இந்த டைப் ஆஃப் வீடியோ வந்து இதில் ப்ளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ரிலே பண்ணி தான் டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அதை நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அது ஈஸியாக வந்து ஹேக்கர்ஸால் ஒரு கட்டத்தில் வந்து முறியடிக்க முடியுது, அது ஓவர் கம் பண்ணுறாங்க, நிறைய ஹேக்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிளாக தான் வந்து டிவிடி ஜானோட டிஇசிஎஸ்எஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடாக பல இடங்களில் வந்து நடந்துட்டுருக்கு, குட்டி குட்டி ஹேக்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து முதலாளித்துவத்தோட கண்ணோட்டம் வந்து சாஃப்ட்வேர் கோட்லேருந்து ப்ரைமரியாக ஹார்ட்வேருக்கும் நெட்ஒர்க்குக்கும் வந்து மாறுது. சாஃப்ட்வேர் கோடை வந்து ஒரு விதத்தில் ரெஸ்ட்ரிக் பண்ணிகிட்டு இருந்த அந்த சமயத்துலேருந்து ஹார்ட்வேரில் கண்ணோட்டம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க, நெட்ஒர்க்கில் கண்ணோட்டம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த சென்ட்ரலைஸ்டு ஆர்கிடெக்சர் ஆஃப் இன்டர்நெட் பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு அடுத்து. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஹார்ட்வேர்ஸ் அண்ட் இன்டர்நெட்டில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி அந்த ஆத்தர் குறிப்பிடுறார். ஸோ இன்டர்நெட் வந்து நீங்கள் ஐஎஸ்பியை கேப்சர் பண்ணும்போது அந்த மொத்த இன்டர்நெட் டிராஃபிக்கே உங்களால் ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்டர்நெட்டில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மோனோபொலி அரைஸ் ஆனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்நெட் மோனோபொலி அப்படின்னும் போது நம்மளுக்கு யார் உடனே மைண்டில் வரா, நீ சஜஷன்? ஓகே, ஸோ பெருவாரியான நெட்ஒர்க் யார் கேப்சர் பண்ணியிருக்காங்க மோனோபோலி அப்படின்னும் போது, காம்படிஷனே இல்லாத ஒரு நிலை. ஸோ அவங்க தான் டாப்பு, இன்னும் வந்து அவங்க காம்படிஷனே கிடையாது அப்படின்ற ஒரு நிலையில் அடையிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து அந்த டைமில் ஏடிஎன்டியும் ஏஓஎல் டைம் வார்னரும் இருந்தாங்க, நெட்ஒர்க்கோட பெருவாரியான விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க, ஓன் பண்ணி வச்சுருந்தாங்க. கேபிள் டிவி செட்டோட ஒரு பெரு ஆல்டர்னேட்டிவாக இன்டர்நெட் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பியர் டு பியரில் ஃபைல் அப்லோடும் நடந்துட்டு இருந்துச்சு, டவுன்லோடும் நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாரும் வந்து மியூச்சுவல் ஷேரிங்கில் ஈடுபட்டாங்க.
பட் அதுலேருந்து எப்படி இந்த இந்த மோனோபோலி அரைஸ் ஆன பிறகு எப்படி மாறுதுன்னா, டவுன்லோட்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு சென்ட்ரல் சர்வர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கு, எல்லோரும் டவுன்லோட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பியர் ஃபங்க்ஷனிங் வந்து மொத்தமாக கம்மி ஆகிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஹார்ட்வேரில் என்ன கதை அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஹார்ட்வேரில் என்னென்னா, இன்டெல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யூனிக் சீரியல் நம்பரில் பென்டிஎம் த்ரீயில் வந்து ஹார்ட்வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்டட் கம்ப்யூட்டிங் குரூப்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் யார் யார் இருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டு, இன்டெல், ஐபிஎம், ஹெச்பி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம எல்லார் கையிலையும் இப்போ ஆஃபீஸில் வந்து லேப்டாப்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பட் அந்த லேப்டாப்பில் வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த விண்டோஸை வந்து மெயின் அட்மின் வந்து ரெகுலேட் பண்ணுவார். நமக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். மெயின் அட்மின் என்ன பண்ண முடியும், நம்மளோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் அதில் வச்சுருக்கோன்றதை அவர் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மளோட பிஹேவியர்ஸு, நம்ம என்னென்ன மாதிரி வேலைகள் செய்கிறோம் அப்படின்றதையும் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த வேலையை ஹார்ட்வேர் மூலமாக மைக்ரோசாஃப்ட் இந்த ட்ரஸ்டட் கம்ப்யூட்டிங் குரூப்ன்றவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் கெனாட் பி டேம்பர்ட் வித், இண்டிவிஜுவல் வில் பி ரெஜிஸ்டர்ட் இன் அ சென்ட்ரலைஸ் நெட்ஒர்க். ஸோ நம்மளுக்கு தெரியாமலே டிவைஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், எடுக்க முடியும், யூசர் வந்து அதை இன்டர்ஃபேர் பண்ணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த கேப் கம்மியாக ஆக ஆக பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே உள்ளே வருது. இந்த கேப் கம்மியாக ஆக முதலாளித்துவத்துக்கு இதை மேனேஜ் பண்ண ரொம்ப ஈஸியாக மாறிடுது. ஸோ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பாயிண்ட் ஒன்று இருக்குது, எல்லாரையும் வந்து அது மூலமாக ரெகுலேட் பண்ண முடியும், பல டெக்னாலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி பியர்ஸோட கேப் வந்து ரொம்ப கம்மியாகுது, முதலாளித்துவம் வந்து இதை ஈஸியாக ரெகுலேட் பண்ணிக்கூடிய வகையில் இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து எதிர்ப்படியாக ஹேக்கர் மூமெண்ட் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை முன் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து டெக்னாலஜியை ரூலிங் கிளாஸ், கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் எப்படி பயன்படுத்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து ஒர்க்கிங் கிளாஸ் மேலே அந்த எப்படி அவங்களோட ரெசிஸ்டன்ஸை எப்படி வந்து சப்ரஸ் பண்ணுறது அப்படின்றது, அதுக்காக எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அதே ரெசிஸ்டன்ஸை டெக்னாலஜி மூலமாக நம்ம எப்படி கையில் எடுத்துக்கிறோம், அந்த ஸ்ட்ரகிள் எப்படி கையில் எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எனக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் தேவைப்படுது, நான் வந்துடுறேன். ஓகே, அந்த 2 மினிட்ஸ் பிரேக்கில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, நான் பேசுறது கேக்குதா? பிரசன் நாகியர் பேசுறது கேக்குதா? ஆ எஸ், ஓகே, ஃபைன். சரி, பாலாஜி வர்றதுக்குள்ளே நான் குயிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலாஜி சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த அகேன் மாடர்ன் டைம்ஸ் சார்லி சாப்ளின் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது அகைன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு வராங்க. பட் ஐடி ஆஸ் அ இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் செக்டாரும் சாஃப்ட்வேர் செக்டரும் சேர்ந்து தான் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போது ரெண்டு ஒர்க் பிளேஸையும் கவனிங்கள, ஹார்ட்வேர் கம்பெனிஸ் எப்படி இயங்குது, சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குது, ரெண்டு பேரோட ஒர்க் பிளேஸும் அவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஐ டோன்ட் நோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் லைக் இப்போது நிறையா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் நிறையா இருக்காங்கல்ல, இப்போ ஜியோமி மாதிரி நிறைய கம்பெனிஸ், லெனோவா, ஜினோ, ஜியோமி, ஆர் மெனி மெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து அப்போ நீங்கள் ஹார்ட்வேர் செக்டரில் போய் ஒர்க் பிளேஸை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் சர்வேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து எவ்வளோ நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் சாப்பிட்றாங்க, எவ்வளோ நேரம் கன்வேயர் பெல்ட்டில் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே அவங்களுடைய டைமை வந்து ஒர்க்கையும் டைமையும் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கப்படுது. ஆனால் அப்படியே கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்காக வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்க்கும்போது திங்ஸ் ஆர் அங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே இல்லை, ஆனால் வேறு மாதிரி இருக்குது.
சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ, இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அந்த அளவுக்கு ஹெவியான சர்வலன்ஸ் இல்லை, பட் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியும் ஒரு மீடியம் ஸ்கேல்னு வச்சுக்கலாம். இப்போது இந்தியாவில் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐ என்ன சொல்கிறது, இப்போது நான் நிறைய ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டினியூஸாக வந்து அவங்க எவ்வளோ நேரம் அவங்க கம்ப்யூட்டரில் வந்து தே இன்ஸ்டால் கம்பெனி லேப்டாப் கொடுக்கும்போது தே இன்ஸ்டால் மானிட்டரிங் டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இவங்க எவ்வளோ நேரம் வந்து மிஷின் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன அவங்க ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கண்டினியூஸாக வந்து தே கண்டினியூஸ்லி மானிட்டர் ரெக்கார்ட் அண்ட் ஏன்னோ மேனேஜர்ஸ்க்கும் டீம்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் போய்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஹார்ட்வேர் செக்டரில் ஒரு மாதிரி நடக்குதுன்னா சாஃப்ட்வேர் செக்டரில் ஒரு மாதிரி நடக்குது. அங்கே ரொம்ப ஃபிசிக்கலாக புழியப்படுறாங்கன்னா இங்கே மென்டலாக புழியப்படுவாங்க. ஸோ திஸ் போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஐ வில் ஷேர் ஒரு ஏஇஆன்னு ஒரு மேகசினு, அதில் வந்து இந்த கேம் இதுக்கு பேர் கேமிஃபிகேஷன் பேர், அதாவது எம்ப்ளாயீஸ்க்குள்ளேயே வந்து ஒருத்தர் இன்னொருத்தரோட போட்டி போட வச்சுட்டு யார் வந்து அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன், அவங்களுக்கு ஹைக் அப்படிங்கிற அந்த சிஸ்டமை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து இதை ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டோட டெக்னிக்ஸ். ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் அது கேமிஃபைட் லைஃப்னு நான் சாட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பைனரிஸ் பற்றி பாலாஜி சொல்லிட்டு இருந்தார், எப்படி ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து பைனரியை கொடுத்து அந்த பைனரி வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த பைனரி என்ன இது சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் யூசர் ஃபேஸ்லாம் பயங்கர அழகாக இருக்குது. இதை தான் வந்து அரல் பால்கன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃப்ரேஸ் அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்ம வைரஸ் பற்றி பேசும்போது கம்ப்யூட்டர் வைரஸ் பற்றி பேசும்போது மால்வேர்ன்னு சொல்லுவோம், ஆட்வேர்ன்னு சொல்லுவோம், ஸ்பைவேர்னு சொல்லுவோம், நிறையா சொல்லுவோம் இல்லையா. ஸ்பைவேர்னால் நம்ம நம்மளுக்கு தெரியாமல் நம்ம மிஷினில் உட்காந்து நம்மளை ஸ்பை பண்ணுறது. இன்ஃபேக்ட் கம்பெனிஸ்லாம் ஸ்பைவேர் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ ஸ்பைவேர்ஸ், அப்புறம் ஆட்வேர்ஸ்னால் நம்ம சிஸ்டமில் உட்காந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லாமல் ஆட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். அது மாதிரி மால்வேர்னால் மால்வேர் வந்து ட்ரோஜன் மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணி அது ஆனால் வேறு சில சைட் எஃபெக்ட்ஸாக நிறைய வேலையை செய்யுது அப்படிங்கிறது தான் மால்வேர். அப்போது அரல் பால்கன் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு இருக்கிற மால்வேர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதை மீன் பண்ணுறோன்னா, கூகுள் மாதிரி பிளாட்ஃபார்ம், யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அவர் சொல்கிறார். லைக் மால்வேர் நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, நாம் வந்து நம்மளுடைய சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்காக உள்ளே போகிறோம், ஆனால் சைட் எஃபெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்மளுடைய சோஷியல் இன்ட்ராக்ஷன் எடுத்து கமாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து மால்வேர் நீங்கள் மீன் பண்ணுறது. அது மாதிரி மால்வேர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு. ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் வந்து இந்த டிஆர்எம் பற்றி பாலாஜி சொல்லும்போது டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆத்தரும் அந்த புக்கில் தான் பயன்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அதை நம்ம டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடாது, இன்ஸ்டட் அதை நம்ம வந்து டிஜிட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த வார்த்தையிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைலக்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் லாங்குவேஜ்னு பேசும்போது அந்த லாங்குவேஜ்லேயே பாலிடிக்ஸ் இருக்குது. அப்போது அவங்க சொல்கிற வார்த்தைக்கும் நம்ம சொல்கிற வார்த்தைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேசுகிறாங்க, அது வந்து அவங்களுடைய ரைட்ஸாக பேசிக்கிறாங்க. ஆனால் அது எண்டு யூசருடைய ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதனால் அதை நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்ல என்ன சொல்கிறோம்னா டிஜிட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஆல்சோ ஷேர் அனதர் ஆர்டிக்கல், டிஃபெக்டிவ் பை டிசைன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டை வச்சு எஜுகேட் பண்ணிருக்காங்க. ஸோ எஸ் ஐ ஹவ் ஷேர்ட் இட். டிஜிட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு தேடுங்க, வரும் அந்த ஆர்டிக்கலையும் அமைச்சிருக்கேன், இதையும் படிங்க. இது ரிலேட்டடாக ஒரு ரீசெண்டான 2014-2015 ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி இருக்கிற ப்ரௌசர்ஸில் நம்ம வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் தான் தூக்கி பிடிக்கிறோம், அதாவது ஓப்பன் வெப் தூக்கி பிடிக்கிற ப்ரௌசர் அப்படின்னு நம்ம ரொம்ப கொண்டாடுறோம். அந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் என்னாச்சுன்னா, இப்போது அந்த டைமில் 2014-2015 டைமில் தான் இந்த அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஸ்லோவாக வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, தே ஆர் கெட்டிங் இன் டு த ஃபீல்டு. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. எனிவே ப்ரௌசரில் நம்ம எதை யூஸ் பண்ணாலும் சர்வர்லேருந்து நம்ம அந்த ரிசோர்ஸ் நம்ம கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் ஆயிரும், நம்மளுடைய லேப் நம்மளுடைய ப்ரௌசருக்கு வந்தாகணும், வந்தால் தான் அது ப்ளே பண்ண முடியும் ரைட்டா, அது வீடியோவாக இருந்தாலும் சரி ஆடியோ இருந்தாலும் சரி. அப்போது விச் மீன்ஸ் அந்த ஃபைல் வந்து நம்ம சிஸ்டமுக்கு வந்துடுது ரைட்டா. அப்போது அந்த ஃபைலை எடுத்து நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணலாம் மற்றவங்களோட. இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அப்படி யோசிச்சு அவங்க காயின் பண்ணதான் இந்த டிஆர்எம் மாதிரி. டிஆர்எம் வந்து இந்த இன்டர்நெட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு, அதான் டிவிடி இஷ்யூ சொன்னாங்க இல்லையா, டிவிடி பீரியட்லேயே வந்துட்டு டிஆர்எம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு சில மிஷினில் வேலை செய்யாது, அந்த நீங்கள் வேலை செய்ய வைக்கணும்னா அதுக்கு ஒரு கோடு வேணும், அந்த கோடை கீழே வேலை செய்யாது அப்படிங்கிற ப்ரொப்ரைட்டரியான நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. அதனோட எக்ஸ்டென்ஷனாக அமேசான் ப்ரைமர் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரௌசர்ஸ்குள்ளே நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா ப்ரௌசரில் வந்து கண்டென்ட் வந்துருமே அதை அப்புறம் அவங்க எடுத்து ஷேர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் அவனுங்க என்ன பண்ணாங்கன்னா,
என்ன சொல்கிறது ஒரு ஒரு இது இதை இதை வந்து ஃபயர்ஃபாக்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய இஷ்யூவாகவே பேச ஆரம்பிச்சாங்க. மொசில்லா கம்யூனிட்டியில் நம்ம இதை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா, ஃபயர்ஃபாக்ஸில் டிஆர்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ணமா பண்ணக்கூடாதா, அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம ஓப்பனாக இருக்கணும்னு சொல்கிறோம் வெப், ஆனால் இவங்க வந்து ப்ரொப்ரைட்டரியாக டிஆர்எம்லாம் உள்ளே கொண்டு வராங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம்லாம் நடந்துச்சு. அந்த விவாதத்தில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா ஃபயர்ஃபாக்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஃபைட் வந்துச்சு. ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மூவ்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தோம், நிறைய பேர் வந்து இதை அப்போஸ் பண்ணோம் இந்த மூவை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி கூகுள் கூகுள் அமேசான் மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டபிள்யூ த்ரீ சி நம்ம சொல்லக்கூடிய வேர்ல்டு வைடு வெப், டபிள்யூ த்ரீ சியோட கன்சார்டியம், வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம் உள்ளேயே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி லாபி பண்ணி அவங்க இஎம்இன்னு ஒரு ஸ்டாண்டர்டாகவே அதை பாஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ இது ஒரு வெப் ஸ்டாண்டர்ட்னே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வெப் ஸ்டாண்டர்டாக எல்லா ப்ரௌசரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் இறங்கி போச்சு. அப்போ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டிலையுமே வந்து ஒரு ஸ்பிட் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் 2015 த ரிலீஸ்ட் ஒன் வெர்ஷன் ஆஃப் ஃபயர்ஃபாக்ஸ் வித் டிஆர்எம், ஒன் வெர்ஷன் ஆஃப் ஃபயர்ஃபாக்ஸ் வித்தவுட் டிஆர்எம்னு. இன்றைக்கும் ஃபயர்ஃபாக்ஸில் டிஆர்எம் இருக்குது, இஎம்இங்கிற அந்த டபிள்யூ த்ரீ சி ஸ்டாண்டர்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் டபுள்யூ த்ரீ ஸ்டாண்டர்ட் வந்து அந்த பர்டிகுலர் இஎம்இ ஸ்டாண்டர்ட் வந்து டிஃபால்ட்டாக டிசேபிள் ஆயிருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணணும் நம்ம மேனுவலாக போயிட்டு, ரைட்டா? ஸோ இஃப் யூ வாண்ட், சில பேருக்கு வந்து எனக்கு ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ப்ரைமில் வேலை செய்யலை, நெட்ஃப்ளிக்ஸ் வேலை செய்யலைன்னா திஸ் இஸ் த ரீசன். இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாலிடிக்ஸை நம்ம சேர்த்து புரிஞ்சிக்கணும். ஸோ டிஆர்எம் பற்றி ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்ல நிறைய பேசியிருக்கோம். டிஆர்எம் வந்து வி ஹாவ் டு சே டிஜிட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுடைய வேர்டு, இட்ஸ் நாட் டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம அதை இன்னும் ஃபர்தராக நீங்கள் படிச்சிங்கன்னா அதை பற்றி புரிஞ்சிக்கலாம். ஓவர் டு பாலாஜி. தேங்க்ஸ் பிரசன்னா. அந்த லிங்க்ஸ் நீங்கள் அப்படியே குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்க, நம்புகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும். ஓகே, ஸோ இப்போ எங்கேருந்து, ஓகே இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் பை டெக்னாலஜி அந்த சப்டாபிக்குள்ளே நம்ம வர போகிறோம். அதில் வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக்கர்ஸ் எப்படி ஆத்தர் பார்க்குறாருனா மாடர்ன் சோஷியல் பேண்டிட்ஸ்னு பார்க்குறோம், மாடர்ன் அவுட்லாஸாக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அவுட்லாஸ்னால் யாருன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று செஷனில் பார்த்தோம். சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடியவங்களையும் வந்து அவுட்லாஸாக வந்து ஆத்தர் வந்து போர்ட்ரே பண்ணி இந்த சாப்டரில் சொல்கிறாரு. ஸோ ஹேக்கர்ஸ் வந்து மாடர்ன் சோஷியல் பேண்டிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ பட் பெருமளவில் என்னென்னா ஹேக்கரோட ரிலேஷன் டுவார்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்டினரி கம்ப்யூட்டர் யூசர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே ஓகே மிடில் கிளாஸ் ஆர் பீங் ஷாக்ட் பை கேபிட்டலிஸ்ட் பை கிரியேட்டிங் தேர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த காலகட்டத்தில் ஹேக்கர்ஸ் ஹேக்கர் மூமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் மெஜாரிட்டி ஆர்டினரி கம்ப்யூட்டர் யூசர்ஸ்க்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அது நாலு அடைவில் தான் வந்து அதிகமாகிட்டே வந்துச்சு. த்ரூ வந்து யூஸ்வல் ஸ்ட்ரகிள்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் பலவித ஸ்ட்ரகிள்ஸை இவங்களே முன்னெடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி சமயங்களில் தான் வந்து காமன் பப்ளிக்கும் ஹேக்கர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் வந்து பெரிய அளவில் வந்து அதிகரிச்சிச்சு. ஸோ காமனர்ஸ் ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் வித் அவுட்லாஸ் தென் லா அத்தாரிட்டிஸ். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி முதலாளித்துவம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் சட்டங்களெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கலாகவும் அரசு சட்டங்களுமாகவே வந்து மக்கள் மேலே போடும்போது மக்கள் அவங்கள வந்து நம்ம முன்னாடி ஒரு சாப்டரில் பார்த்தோம், கிரிமினல்ஸ் வந்து ஏன் வந்து அப்படி இருக்காங்க, மக்கள் இன்னும் ஏன் வந்து சட்டத்தை மதிச்சிட்டு இருக்காங்க, ஸோ அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா காமனர்ஸ் வந்து ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் வித் அவுட்லாஸ் அதர் தன் வித் தேன் த லா அத்தாரிட்டிஸ். சட்டத்தையும் சட்ட அத்தாரிட்டிஸ் கூட அவங்கள வந்து ஒன்றும் நினைக்கிறத விட அவுட்லாஸ் மத்தியெல்லாம் ஒன்று நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவும் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலமாகவும் வந்து மாறப்பட்ட ஒரு சூழ்நிலையாக வந்து ஆத்தர் பார்க்குறாரு. ஸோ இன்னும் ஹேக்கர் மூமெண்ட் என்ன பண்ணணும்னா காமன் சிட்டிசன்ஸ் கூட பெருமளவில் தொடர்பில் வரணும், வந்து அந்த பிரச்சனைகளை நேரடியாக அவங்க மொழியில் பேசணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து ஹேக்கர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லிட்டு இருக்காரு இந்த சப் டாபிக்ல. அடுத்ததான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபைல் ஷேரிங் நெட்ஒர்க்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத ஒரு கேஸாக நம்ம பார்த்தோம்னா சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லா பிரேக்கிங். இப்போ வந்து ஒரு காப்பிரைட்டட் மெட்டீரியலை வந்து நம்ம முன்னாடி பார்த்தோமா நெட்ஒர்க்லேருந்து சென்ட்ரலைஸ் சர்வரில் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அது இவங்களுக்கு மட்டும்தான் அக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபைல் ஷேரிங் நெட்ஒர்க்ஸ் வருது, பியர் டு பியர் நெட்ஒர்க்ஸ் உள்ளே வருது. உள்ளே வரும்போது எல்லா வகையிலையும் ஒவ்வொருத்தருமே வந்து அந்த ஃபைலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க, பப்ளிக்லி அக்சஸபிளாக இருக்குது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் யூசர்ஸ் ஷேர் காப்பிரைட்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா
இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து இவங்க கிட்டே இருந்தால் ஆரிஜின் ஆகுது அப்படின்றத டிஸ்லொகேட் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் வருது. இன்னும் நிறைய பீப்புளை இன்வால்வ் பண்ணுறாங்க இந்த நெட்ஒர்க்குள்ள, மக்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அவுட்லாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மோட் ஆஃப் திங்கிங்குள்ளே அவங்க உள்ளே வராங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு சிங்கிள் பைரட் அவர் சிங்கிள் ஹேக்கர் இருப்பார், இந்த சிங்கிள் பைரட் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் ஷேரிங்கில் ஈடுபடுவாங்க, மிரரிங் நடக்கும், அதை வச்சு தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எப்படி இருக்குன்னா மக்களே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக வந்து அந்த நெட்ஒர்க் இன்னும் வலுவடையுது, நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து காப்பிரைட்டட் மெட்டீரியல் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபைவ் ஸ்டார் நெட்ஒர்க்கே ஒரு பெரிய ரெவல்யூஷனாக வந்து பார்க்குறார் ஆத்தர். அடுத்து ஓகே, ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன சொல்கிறது, டெக்னாலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ காப்பி ரைட்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு, அதோடய தன்மைகள் எப்படி மாறுச்சு, முதலாளித்துவம் அந்த காலத்தில் எம்ப்ளாயிஸ் மேலே போடப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி, இதை தொழில்நுட்பங்கள் வந்தப்புறம் அது அதோடய தன்மையை எப்படி மாற்றிக்கிச்சு, ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் ஒரு சில இடத்துல வந்து ஆத்தர் இந்த சாப்டரில் வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த விஷயங்கள் தான் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னா, வென் லெஜிஸ்லேட்டர்ஸ் பிகம் இன்க்ரீசிங்லி அவுட் ஆஃப் ஸ்டெப் வித் பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, பீப்புள் டென் டு ஐடென்டிஃபை தெம் செல்ஸ் வித் த காஸ் ஆஃப் த ஹேக்கர்ஸ். இட் இஸ் தஸ் ஹேக்கர்ஸ் கேன் ரீக்ளைம் த ஸ்டேட்டஸ் ஆஃப் சோஷியல் பேண்டேஜ். என்னென்னா சிம்பிளாக, இப்போ லெஜிஸ்லேட்டர்ஸ் சட்டத்தை உருவாக்குறவங்க, இந்த டெக்னாலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உருவாக்குறவங்க பப்ளிக்கோட சென்டிமெண்ட்ஸ்லேருந்து அவங்கள நாளடைவில் அவங்க தள்ளி போகும்போது, அதாவது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலமாக அவங்களே வந்து பப்ளிக்கு எதிராக நிற்கும் போது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் வலிமைப்படுத்தும் போது, பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ஹேக்கர்ஸோட காசோட நினச்சிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கான கிரவுண்ட் இது தான், நம்மளோட போராட்ட களம் இது தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஹேக்கர் மூமெண்ட் பில்ட் ஆகுது, முதலாளித்துவ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் முதலாளித்துவ சமூகத்துக்கு எதிராக ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கட்டமைக்கப்படுது வித் த காஸ் ஆஃப் த ஹேக்கர்ஸ். இட் இஸ் தஸ் ஹேக்கர்ஸ், அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஹேக்கர்ஸ் வந்து சோஷியல் பேண்டேஜ் அப்படின்ற ஸ்டேட்டஸை கையில் எடுக்க முடியும். மக்களுக்கானவர்கள், மக்களோட ஸ்ட்ரகிளில் பங்கெடுக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கான ஒரு மூமெண்ட் அப்படின்றத அந்த ஒரு நிலையில் தான் ஹேக்கர்ஸ் வந்து கையில் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தா சொல்கிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ டேவிட் ஹார்வி அவரோட வியூ எப்படி இருக்குன்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேப் இந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் ஹேக்கர்ஸை தான் பார்க்குறேன். ஸோ ஹேக்கர் ஸ்ட்ரகிள், ஹேக்கர் மூமெண்ட்டோட வளர்ச்சியில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்னும் இருக்கிறது, இன்னும் வந்து வலுவடைஞ்சிட்டு போகிறது ஒரு நெகட்டிவ் ஷேப்பாக தான் அவர் பார்க்குறாரு. முதலாளித்துவம் வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸை வந்து கண்டினியூஸாக ரெவல்யூஷனைஸ் ஆக்கிக்கிட்டே வருது. ஃபேக்ட்ரிக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை போஸ்ட் ஃபாடிஸ்ட் மாடலில் வந்து ஒர்க் நேச்சரே கம்ப்ளீட்டாக மாறுறதா இருக்கட்டும், இன்டர்நெட்டில் நம்மளோட உழைப்பு வந்து நம்ம செலுத்தி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸை வந்து முதலாளித்துவம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரெவல்யூஷனைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத வியூ வந்து டேவிட் ஹாரி வைக்கிறார். இன்டர்நெட் இஸ் ஷோகேஸ் ஆஃப் ஹவ் கம்யூனிகேஷன்ஸ் ஹவ் பீன் ரீஆர்கனைஸ் டு அண்டர்மைன் நேஷனல் பார்டர்ஸ். சட்டங்கள் ஒரு ஒரு நேஷனல் பார்டர்ஸ்குள்ளே இருந்தாலும் இன்டர்நெட் வந்து ஒரு குளோபல் ஸ்பேஸாக இருக்குது, கம்யூனிகேஷன் வந்து அது எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கு, எப்படி வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சிக்க வேண்டிய தேவையில் தான் இருக்கும். ஸோ அது நாளடைவில் பவர் ரிலேஷன்ஸை மாற்றி அமைக்குது, குளோபல் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஸோ இன்டர்நெட்டை வந்து நம்ம பார்த்த மாதிரி எப்படி மூணு விஷயத்துக்காக ரீபில்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த கமாடிஃபிகேஷன் இன்னும் அதிகப்படுத்தவும், அந்த கமாடிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட் குறையாமல் இருக்கவும் வந்து இது பெரிய அளவில் இன்டர்நெட் வேலை பார்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ முன் வச்சுருக்காரு. அடுத்து ஓகே, ஸோ ஓகே இப்போது சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வருது, எல்லாருக்கும் வந்து சோர்ஸ் கோடு அவைலபிளாக இருக்குது, நம்ம வந்து அதை எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வரும்போது கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட்டு அதோட டைரக்ட் கான்ஃப்ளிக்டில் வருது. என்னென்னா இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஒரு சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் இருக்குது, அது கீழே வந்து சாஃப்ட்வேர் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும், கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர், இந்த காமன் ஸ்பேஸ் அவங்க எல்லாருமே வந்து கேபிட்டல் கீழே டைரக்ட் சூப்பர்விஷனில் வரமாட்டாங்க, பிகாஸ் தே ஆர் பியர் ப்ரொடியூசர்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர் கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த மூமெண்ட்குள்ளே இருக்கேன், ஸோ அந்த விதமான டெக்னாலஜிகளை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது அது முதலாளித்தோட்
மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு டைரக்ட் கான்ஃப்ளிக்டில் வந்து நிற்கிது. ஸோ இங்கே வந்து அதை வந்து ஒரு ப்ரைமரி கான்ட்ரடிக்ஷனாக நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த நிலைமையில் போகும்போது கேபிட்டல்னால முதலாளித்துவத்தால் என்ன பண்ண முடியாதுன்னா சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பப்ளிக் ஓப்பன் சோர்ஸில் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து டேர்ம்ஸை டிக்டேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த நிலைமை சாஃப்ட்வேருக்கு ஏற்பட்டுருக்கு. இப்போ வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் வேர்ல்டு வைடில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த சமயத்தில் வந்து ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சருக்கு வந்து மூவ் ஆகுது. ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சருக்கும் நெட்ஒர்க்ஸ்க்கும் வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஃப்ரீ ஹார்ட்வேரோட ஸ்டோரியை பற்றி ஆத்தர் எழுதியிருந்தார். ஸோ ஹேக்கர் மூமெண்ட் வந்து சாஃப்ட்வேர்ஸ் ஒரு பக்கத்தில் கான்சென்ட் பண்ணாலும் அவங்களுக்குன்னு தேவையான மிஷினரி அவங்களே பில்ட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்தாங்க. பட் வந்து சாஃப்ட்வேரில் இல்லாத சில சேலஞ்சஸ் வந்து ஃப்ரீ ஹார்ட்வேரில் வந்து இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் வந்து ஃப்ரீ ஹார்ட்வேர் மூமெண்ட் ஹெசிடேட் அந்த அதோடய க்ரோத்தில் இன்னும் ஹெசிடேட் ஆகிட்டு இருக்கிறது இந்த சில காரணங்களுக்காகனு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேலைகள் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் வந்து ஃப்ரீ ஹார்ட்வேர் மூமெண்ட்டுக்கு இன்னைய அளவிலுமே வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஓப்பன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆத்தர் கோட் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரீ ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து அவங்க உருவாக்குறாங்க. ஓப்பன் கோர்ஸ் வந்து எக்ஸ்பாக்ஸோட டெவலப்பர் ஃபோரமில் ஒன் ஆஃப் த குரூப்பாக தான் ஓப்பன் கோர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபீல்ட் ப்ரோக்ராமபிள் கேட் அரே. ஸோ அது வந்து ஃப்ரீ ஹார்ட்வேர் மூமெண்ட்டில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து எப்படி கோட் எழுதிட்டு திரும்ப மாடிஃபை பண்ணுறோம், ரீப்ரோக்ராம் பண்ணுறோம் நமக்கு ஏற்ற மாதிரியோ, அதே மாதிரி இந்த FPGAங்கிறது வந்து ஹார்ட்வேரை ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய வசதியை கொடுக்குது. அது ஆஸ் இஃப் இட் இஸ் அ பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் கோட் மாதிரி ஹார்ட்வேரையும் ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த FPGA வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அந்த அதை கன்சிடர் பண்ணி உள்ளே எடுக்கும்போது ஹேக்கர் மூமெண்ட்டுக்கு வந்து கிரவுண்ட் வந்து ரெடியாக இருக்குது அவங்களோட போராட்டத்துக்காக. ஸோ சாஃப்ட்வேர் லெவல்லையும் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் உலக அளவில் உருவாக்கிட்டு வருது, ஹார்ட்வேரையும் நம்ம கையில் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது நெட்ஒர்க்ஸ். எஸ், ஸோ கம்யூனிட்டி மெஷ் நெட்ஒர்க்ஸ் நம்ம நிறைய இடத்துல வந்து டிஸ்கஷன் FSFTலேயே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஒரு சென்ட்ரலைஸ்டு நெட்ஒர்க் ஆர்கிடெக்சர் இல்லாமல் ஒரு பியர் டு பியர் நெட்ஒர்க் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு கம்யூனிட்டி நெட்ஒர்க் தான் வந்து நெட்ஒர்க்கில் நம்ம பேசக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். கம்யூனிகேஷன் வந்து சென்டர் டு சென்டராக தான் இருக்கும். சென்ட்ரல் ட்ரான்ஸ்மிட்டரை தூக்கி வெளியே போட்டுட்டு எல்லாருமே ஒரு பியர்ஸாக ஆக்ட் பண்ணுவோம். அந்த நெட்ஒர்க் தன்னைத்தானே வந்து மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸை வந்து உட்கொண்டிருக்கும். ஸோ அந்த நெட்ஒர்க்கோட கெப்பாசிட்டி வளர 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 அதோட டென்சிட்டி அதிகமாகும், எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாகும், அனானிமிட்டியும் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய வகையில் தான் அது இருக்குது. ஸோ நெட்ஒர்க்கோட ஸ்ட்ரென்த் எப்படி டிட்டர்மைன் பண்ணப்படுது, பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த இன்ஃபர்மேஷன் தட் இட் கேரிஸ். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆத்தர் பார்க்குறாருனா, இது வந்து குளோபல் நெட்ஒர்க், அதாவது நம்ம இப்போ பேசக்கூடிய அந்த கேபிட்டலிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டட் நெட்ஒர்க்கில் இது ஒரு பார்ட்டாக கிடையாது. நமக்கு வந்து இப்போ ஒரு லொக்காலிட்டியிலே போய் நம்ம கம்யூனிட்டி நெட்ஒர்க் போட போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன இருக்குன்னா, இது இன்டர்நெட் இதில் அக்சஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக பேசக்கூடிய இன்டர்நெட்டை தான் வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. என்னால் வந்து இதில் ட்விட்டர் கனெக்ட் பண்ணிக்க முடியுமா, ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்றது தான் இன்டர்நெட் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாரு. ஸோ அதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏதாவது ஒரு என்ட்ரி இன்னும். ஓகே, ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன்னா, நாட் பார்ட் ஆஃப் த குளோபல் நெட்ஒர்க். இந்த மாதிரி கம்யூனிட்டி நெட்ஒர்க்ஸ் வந்து இன்னும் ஒரு குளோபல் நெட்ஒர்க்கோட ஒரு ஒன்றியமாக இல்லை அப்படின்றது ஒரு கருத்தாக சொல்கிறாரு. யூஸ்வலாக மெஷ் நெட்ஒர்க்ஸ் கம்யூனிட்டி நெட்ஒர்க்ஸ் ஒரு சின்ன ஏரியா, ஒரு சின்ன சிட்டியில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது. ஸோ அது இன்னும் வளர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அடுத்து ஓகே, கேபிட்டலிசம் அந்த கிரைசிஸ். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வளர்ந்துட்டு வருது. டெக்னாலஜியை வச்சு ஒரு புறத்தில் முதலாளித்துவம் என்ஃபோர்ஸ் பண்ணாலும் அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி ஹேக்கர் மூமெண்ட், ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் வந்து எப்படி தங்களோட ஸ்ட்ரகிளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த சூழலில் முதலாளித்துவம் என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது, அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னும்போது, பெருமாறி மாஸ்டர்ஸ் வெகு மக்களை வந்து டீஸ்கில் பண்ண வேண்டிய தேவையில் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னும்போது, அது அந்த ஸ்கில் நம்மக்கிட்ட இல்லைன்னும் போது அது கமாடிட்டி ஃபார்மாக முதலாளித்துவம் உருவாக்கி வச்சுருக்கோம், அது போய் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கக்கூடாது,
அந்த அது அவைலபிளாக இருக்கிறது மூலமாக நம்ம ஸ்கில்ஸை வந்து நம்ம வளர்த்துக்கக்கூடாது. இப்போ அந்த நிலமையில தான் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மை முதலாளித்துவம் தக்க வச்சுக்க முடியும். ஸ்கில்டு லேபர்ஸ் நீட் ஸ்கில்டு லேபர்ஸ் டு மெயின்டைன் சீப் லேபர். ஸோ நிறைய லேபரர்ஸை உருவாக்கணும். ஒரு லேபர் செக்டரே வந்து பெருமளவில் உருவாக்கி வைக்கும்போது தான் சீப் லேபருக்காக அந்த அன்எம்ப்ளாய்டு செக்டர் வந்து சீப் லேபருக்காக அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசின ஒரு முக்கியமான விஷயம், ஹேக்கர்ஸ் வந்து மக்களோட தங்களை இணைச்சிக்கணும், சோஷியல் பேண்டிட்ஸாக இருக்கணும், அப்படி இருக்கும்போது வந்து இந்த மூமெண்ட்டை இன்னும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னும் போது முதலாளித்துவம் அது என்ன எதிர்பார்க்குதுன்னா ஹேக்கர்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து செப்பரேட் பண்ண முயற்சி பண்ணுது. கண்டினியூஸாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து படங்கள் மூலமாகவும் சீரீஸ் மூலமாகவும் கிரிமினல்ஸ் மாதிரி காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மீடியாவை வந்து பயன்படுத்தி ஒரு பெரிய விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கு கேபிட்டலிசம். ஸோ அந்த ஹேக்கரோட அந்த அவுட்லா கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து அவங்களை கிரிமினலாக மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படி மாற்றும் போது ஹேக்கர்ஸ் மக்கள்கிட்டேருந்து விலகி நிற்கிறாங்க, மக்கள் அவங்க பக்கம் இல்லாமல் லா என்ஃபோர்ஸஸ் பக்கம் வந்து நிற்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் வந்து இதில் பேசியிருக்கு. த சோஷியல் பேண்டிட் இஸ் சோஷியல் வென் இட் இன்ஸ்பயர்ஸ் பீப்புள் டு சி லா ஆஸ் அ கிளாஸ் ரூல் அண்ட் டு டிஃபைட். ஸோ சோஷியல் பேண்டிட் எப்போ வந்து உண்மையாகவே சமூகத்துக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மக்களை இன்ஸ்பயர் பண்ணுது. எதை நோக்கி இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா, இப்போ இருக்கிற சட்டங்கள் வந்து ஒரு வர்க்கத்தினோட பர்டிகுலரான சட்டங்கள் மட்டும்தான், அது நம்ம வந்து உழைக்கும் வர்க்கத்தை எக்ஸ்பைர் பண்ணுறதுக்காக பெரிய அளவில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி அதை வந்து டிஃபை பண்ணணும், அதை வந்து தள்ளி வைக்கணும், புறக்கணிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஹேக்கர் மூமெண்ட் வந்து சோஷியல் மூமெண்ட்டாகவும் சோஷியல் பேண்டிட்ஸாகவும் அவங்கள கன்சிடர் பண்ணிக்க முடியுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த சாப்டரோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், நம்ம பார்த்த விஷயங்கள் சம்மரி மாதிரி கூட இதில் இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த லாஸ்ட்டு ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன். அக்சஸ் டு டெக்னாலஜி, நம்ம இது வரைக்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்க அக்சஸ் டு டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் கோடு வந்து ஓப்பனாக இருக்கணும், ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருக்கணும்னு பேசுகிறது நாட் ஜஸ்ட் ஃபார் த டெக்னிக்கல் பர்பஸ். நம்ம டெக்னிக்கல் நாலேஜை வளர்க்குறதுக்காகவும் டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது பேசலை, அது வந்து பொலிட்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கு பின்னர் பெரிய லெவலில் ஐடியாலஜி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுமே இருக்குது அப்படின்றத இந்த சாப்டரில் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம இந்த எல்லா கிரவுண்ட்ஸ்லையுமே இதை நம்ம கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. டெக்னிக்கலாகவும் கண்டெஸ்ட் பண்ணணும், பொலிட்டிக்கலாகவும் கண்டெஸ்ட் பண்ணணும், லீகலாகவும் நம்ம வந்து பாலிசி லெவலில் இன்டர்வென்ட் பண்ணி ஹேக்கர் மூமெண்ட் வேலை செய்யணும். ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து லீகல் பேரியர்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கு, காப்பிரைட் மூலமாக இருக்க லீகல் பேரியர்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபிக்சேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆத்தர்ஷிப், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைஸ், மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சஸ், இன்ஃபர்மேஷன் ஆர் டீஸ்டெபிளைஸ்ட். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வளர வளர ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து பரவ வந்து இண்டிவிஜுவல் ஆத்தர்ஷிப்கான மவுஸு குறையுது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு எதிராக மக்கள் திரளாங்க, மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து டீஸ்டெபிளைஸ் ஆகுது ஒன்ஸ் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து குளோபல் லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது. நம்ம யூஸ்வலாக நம்ம கேட்குற கேள்வி தான், நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னும்போது அது ஃப்ரீ ஆஃப் சார்ஜா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா அப்படின்னும்போது, ஹேக்கர் மூமெண்ட்டும் அதில் இருக்க ஹேக்கர்ஸோட ப்ரைமரி மோட்டிவ் வந்து இட்ஸ் நாட் to get the goods for free of charge. அவங்களுக்கு வந்து இது காசு கொடுக்காமல் வாங்கணும் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படின்னு கிடையாது. அவங்களோட உண்மையான போராட்டம் என்ன, உண்மையான மோட்டிவ் என்னன்னு ஆத்தர் சொல்கிறாருன்னா, இட் இஸ் தேர் லேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் கன்சூமிங் ப்ரீ பேக்கேஜ் கமோடிஃபைடு இன்ஃபர்மேஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ப்ரைஸ் தட் டேர்ன்ஸ் பீப்புள் டு ஹேக்கிங். எனக்கு வந்து இப்போ இருக்கிற கமோடிஃபைடு இன்ஃபர்மேஷன் மேலே ஒரு பெரிய அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அது வந்து முதலாளித்துவம் அது வந்து ப்ரீ பேக்கேஜாக வந்து எனக்கு கொடுக்குது, இதை மட்டும் நீ கன்சியூம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ அதுதான் அதில் தான் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, மற்றபடி எனக்கு ப்ரைஸில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் என்னை வந்து ஹேக்கிங்க்கு நோக்கி தள்ளுது, இந்த மூமெண்ட்டை நோக்கி தள்ளுது அப்படின்ற பர்ஸ்பெக்டிவை ஆத்தர் சொல்லி முடிக்கிறார். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த சாப்டர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து கன்செப்ஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்டில் பார்ப்போம். ஸோ இப்போது இதை ஒட்டி நம்ம டிஸ்கஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏதாவது நம்ம பேசணுன்னா பேசலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் பாலாஜி. இப்போ கடைசியாக பார்த்த இந்த கன்க்ளூஷன்லேருந்து எனக்கு ஒரே ஒரு பர்ஸ்பெக்டிவில் நான் என்னோடய கருத்தை மட்டும் சொல்லிடுறேன்.
அகைன் பிரசன்னா ஹியர். அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம யா தேங்க்யூ அதான் பாஸை வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டை பேசல, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பேசிகிட்டு இருக்கேன். அதை வந்து மார்க்சிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கணும்னா இந்த புக்கிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து மார்க்சிஸ்ட் டேர்ம்ஸில் நம்ம டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் இல்லை ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் பார்வையிலேருந்து மெட்டீரியலிசம் அப்படிங்கிற பேஸ்லேருந்து அணுகணும் அப்படின்னா இது எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னப்போ ரெண்டு சொல்லியிருந்தேன், ஒன்று ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ரெண்டுத்துலையுமே இதை பொருத்தி பார்க்க முடியுது. ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இப்போது ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கீழே எதெல்லாம் வந்துச்சுன்னா, ஒரு எதையோ ஒன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவைப்படுற மிஷின்ஸு டூல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது, ஹியூமன் லேபர்லேருந்து எல்லாமே வருது. இப்போது இதுக்குள்ளேயும் ஃபாஸும் அப்படி தான் பார்க்க முடியுது. ஸோ ஃபாஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை உருவாக்குறதும் மனுஷங்க தான். அந்த மனுஷங்களும் உழைப்பு செலுத்துகிறாங்க. அது அந்த உழைப்பை வந்து இன்றைக்கி அன்பெய்டு லெவலாக இருக்குது. பெரும்பாலும் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை உருவாக்குற பெரும்பகுதியான மக்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைமில் இதை பண்ணுறாங்க. அதுக்கு திரும்ப இவங்களுக்கு வந்து நத்திங் இஸ், அதாவது நம்மள மாதிரி திரும்ப மக்களே பயன்படுத்திக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதாவது காமன்ஸுங்கிற ஒரு இதுக்குள்ளேருந்து நம்ம வேறு ஒரு மெத்தட்ஸில் கூட வி கேன் ஷேர் திங்ஸ் அமங் அவர் செல்ஸ். பட் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதை பொது எல்லாருக்கும் பொதுவாக அப்படின்னு உற்பத்தி பண்ணப்படுற ஒரு பர்டிகுலர் என்ன சொல்கிறது காமன்ஸை பெரு நிறுவனங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது கூகுள் மாதிரி நிறுவனங்கள், ஃபேஸ்புக் மாதிரி நிறுவனங்கள், ஆர் இன்னைக்கு எஃப்எம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பெரிய டெக்னாலஜிக்கல் ஜெயின்ஸ் வந்து இதை அழகாக பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திட்டு அவங்களுடைய பவரை இன்னும் கூட்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் திரும்ப இந்த இதில் வேலை செய்கிறவங்களுக்கு காம்பன்சேஷன் எதுவும் கிடையாது. ஸோ வித் இஸ் அன்பெய்டு லேபர். ஸோ லேபர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணுன்னா அன்பெய்டு லேபராக இருக்குது. ஸோ இது ஃபாஸ் எங்கே பொருத்தி பார்க்குறதுன்னு பார்த்தா ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் பொருத்தலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த சோஷியல் ஃபேக்டரிங்கிற கான்செப்ட்லேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஐகேஸ் யா, இந்த மார்க்சிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம இந்த லேபர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்கிட்டு இந்த புக்கை ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபர்தர் சாப்டர்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். யா தேங்க்யூ. வேற யாராவது இந்த சாப்டர்ல பத்தி பேசணும் அப்படின்னா பேசலாம். டிஸ்கஷன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ பாலாஜி அண்ணா சாப்டர் ஃபோர் நல்ல ப்ரீஃபாக கொடுத்ததுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் சாப்டர் ஃபைவோட பார்ப்போம். ஸோ அண்டில் பாய் பாய். தேங்க்யூ பாய். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பாய் பாய். நெக்ஸ்ட் செக்ஷனில் மீட் பண்ணலாம். உமா ஒரு க்வெஸ்சன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, யூடியூப்லேருந்து போட்டிங்களா? ஹூ கேன் பி அ ஹேக்கர் ஆர் பாஸ் ஒர்க்கர், வாட் இஸ் இஸ் என்ன? பாலாஜி நீங்களே சொல்லுங்க. ஃபாஸ் ஒர்க்கர் அப்படின் போது அதான் நான் சொன்னேன். இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் வந்து அது எதை நோக்கிலாம் வேலை செய்யணும், அதுக்கு அதோட கோல்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன,
ஸோ அது வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் லீகல் டேர்ம்ஸ்லாம் வந்து அது கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதில் நம்மளோட பங்கு என்ன, ஃபாஸ்ட் ஒர்க் அப்படின்னும் போது நீங்கள் ஃபாஸ்ட் கான்ட்ரிபியூட்டரை மீன் பண்ணலாம். ஸோ இல்லை மூமெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறத மீன் பண்ணலாம், இல்லை லீகல் டேர்ம்ஸில் வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறவரையும் நம்ம மீன் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் ஒர்க்கர்னு சொல்ல முடியாது, ஃபாஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இல்லை மூமெண்ட்டில் பங்கெடுத்துக்கிறவங்க ஸோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஹேக்கர்ன்றது நம்ம ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி மீடியா உருவாக்கி வச்ச ஒரு பிம்பம் ஒன்று. பட் ஹேக்கர்ன்றவங்க அவங்க கடைசியில் கன்க்ளூஷனில் நம்ம பார்த்த மாதிரி ப்ரைமரியாக இந்த கூட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கணும், இல்லை வந்து டேட்டா திருடணும், வந்து ஹேக் பண்ணணும், ஹேக் பண்ணி டவுன் பண்ணணும் அப்படின்றது ஹேக்கர்ஸோட மோட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ அதை நம்ம ஹேக்கர்ஸ்னே ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டோம், கிராக்கிங் அப்படின்றத. ஸோ ஹேக்கர்ஸ் என்னென்னா இப்போ இருக்கிற கமாடிஃபைடு இன்ஃபர்மேஷன் முதலாளித்துவ உருவாக்கி வச்ச அந்த மோட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து குடிக்காமல் அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் மக்கள் வந்து ஹேக்கிங் அப்படின்ற ஒரு மோடுக்கு மாறுறாங்க. அது என்னென்னா நம்மளுக்கு தேவையானதை வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவும் ஸ்ட்ரகிள் மூலமாகவும் கையில் எடுக்குது. ஸோ அதை தான் வந்து நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டுன்னு நம்ம பேசுகிறோம். நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு விதத்தில் டெக்னிக்கலாக இருந்தாலும் அட் த எண்ட் இவ்வளோ ரோல்ஸ் வந்து அதில் நம்ம ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. ஜஸ்ட் நம்ம கான்ட்ரிபியூஷனோட நிறுத்திக்கிட்டோன்னா அட் த எண்ட் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி கமாடிஃபைடு. ஸோ அதில் நம்ம வேறு எதுவும் நீங்கள் மெஷர்ஸ் எடுக்கலை, மூவ்மெண்ட்டை வலுப்படுத்தி இதுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரகிள் எடுக்கலைன்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி கமாடிஃபைட். பிகாஸ் நம்ம பார்த்தது என்னென்னா முதலாளித்துவம் அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையோ எக்ஸ்ப்ளாய்டேஷனையோ வந்து காலம் போக 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 மாற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது முதல்ல கையில் எடுத்தது கேபிட்டலிசம், எடுத்து அதையே வந்து ஒர்க்கிங் கிளாஸ்க்கு எதிராக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்ருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாட் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஒர்க்கர் இல்லை, ஃபாஸ்ட் கான்ட்ரிபியூட்டராகவும் இல்லை, மூமெண்ட்டில் அதோட ஐடியாலஜிக்கல் கிரவுண்ட்ஸ்லையும் பொலிட்டிக்கல் ஆங்கிள்ஸ்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு நபராக நம்ம தயாராகணும். ஸோ அதுதான் வந்து மூமெண்ட்டோட என் கோலாகவுமே இருக்க முடியும். இது கூட நானும் ஒன்று நினச்சிருந்தா ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா அதான் ஹூ கேன் பி அ ஹேக்கர் ஆர் ஃபாஸ்ட் ஒர்க்கர் வாட் இஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னா எண்ட் பாயிண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணல, பட் ரேதர் நம்ம திங்ஸ் ஹிஸ்ட்ரியவே நம்ம வந்து டைனமிக்காக பார்க்குறோம்னா இப்போ ஃபியூச்சரும் டைனமிக்காக தான் இருக்கும். அதனால் டிட்டர்மினிஸ்டிக்காக இது இப்படி தான் போக போகுது அது அப்படி தான் போக போகுது நம்மளால் உட்காந்துட்டு பேசவே முடியாது. பட் ஆனால் நம்மளால் ஷார்ட்டாக ஷார்ட் சைட்டடாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கலாம், லாங் சைட்டடாக நம்ம வந்து எதை நோக்கி போகணும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டில் உலகம் ஃபுல்லாக சொல்கிறேன், இங்கே மட்டும் இல்லை, ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்லேயும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்லேருந்து வந்த குரூப்ஸும் அதே மாதிரி தாங்கள் அனார்கிஸ்ட் இல்லை மார்க்சிஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய லெஃப்ட்லேருந்து வந்த குரூப்ஸும் ஆக்சுவலாக இன்டர்செக்ஷன் இருக்குது. அந்த இன்டர்செக்ஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா நம்ம இன்றைக்கி பேசும்போது அந்த கஃபாம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பெரிய நிறுவனங்களுடைய ஆதிக்கம் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு மாறும்போது வி ஆர் சீயிங் நியூ கைண்ட் ஆஃப் ப்ரிகாரியஸ் ஒர்க்ஸ் வந்துட்டுருக்கு. ஊபர்லேருந்து ஓலாலேருந்து ஸ்விக்கிலேருந்து இந்த மாதிரி நிறைய ப்ரிகாரியஸ் ஒர்க்ஸ் வருது அப்படின்னும் போது கேபிட்டலிசம் வந்து எப்படி டைனமிக்காக நிறைய விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அது போஸ்ட் ஃபோர்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நிறைய ஒர்க் பிளேஸ் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுதோ அதே நேரத்தில் இந்த கான்சியஸோட இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் கான்சியஸோட இருக்கிற ஒரு பெரிய குரூப்பும் இருக்குது. அந்த வேர்ல்டு வைடு நெட்ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி கவுண்டர் பண்ணலாம், அதான் இது ஒரு பவர் ஸ்ட்ரகிள் தான் இல்லையா. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறது இந்த புக்கு எழுதுனது 2007 எழுதியிருக்கிறார். ஸோ நம்ம இன்னும் என்ன சொல்றது பின்னாடி இருக்கிற டாபிக்ஸ் தான் பேசிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி சுச்சுவேஷனோட நம்ம இன்னும் கேட்சப் பண்ணல அஸ் அ மூமெண்ட் ஹியர். நம்ம அதை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது தான் பியர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு P2P ஃபவுண்டேஷன் ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்குது, பியர் ப்ரொடக்ஷன் ஒரு பேசுகிற ஒரு குரூப் இருக்குது, இல்லை காப்பி ஃபார் லெஃப்ட்னு பேசக்கூடிய டிமிட்ரி கிளினர் உன்னுடைய டெலிகம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஒரு சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி வந்து இந்த கேபிட்டலிசம் வந்து என்ன பண்ணுதுன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை தானே பயன்படுத்தி புது மார்க்கெட்டை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, லைக் கூகுள் ஆர் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஆர் ஊபர் ஓலா. இந்த பிளாட்ஃபார்மை வந்து யார் ஓன் பண்ணுறாங்க, திரும்ப இங்கே மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம குவெஸ்டின் பண்ணலாம், ஹூ ஓன்ஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேள்வி வரும்போது இந்த பிளாட்ஃபார்முக்கு தேவைப்படுற கோர் ஃபண்டமெண்டலான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக திறந்து விட்டு அதை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை நாங்கள் அப்படியே எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதான் அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஓப்பன் சோர்ஸ் லைசன்சஸ் பற்றி பேசணும் இல்லையா, பர்மிசிவ் நான் பர்மிசிவ்லாம் பேசும்போது. அப்போ இவங்களுடைய இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கோடைய ஜிட்ஹப் ரெபாசிட்டரிக்கு போய் பாருங்கள், ஐ மீன் ஜிட்ஹப்பில் போயிட்டு ஃபேஸ்புக் ரெபாசிட்டரி பாருங்கள், ஜிட்ஹப்பில் போய் கூகுளோட ரெபாசிட்டரி பாருங்கள், ஜிட்ஹப்பில் போய் மைக்ரோசாஃப்டோட ரெபாசிட்டரி பாருங்கள். இதில் இவங்களோட ரெபாசிட்டரியில் ஏதாவது ஒரு
காம்பனண்ட்டை வந்து இந்த லைசன்ஸில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்காமீங்க, அதாவது ஏஜிபிஎல்லோ இல்லை ஜிபிஎல்ல இருந்துச்சுன்னா எடுத்துக்காட்டுங்க, ஒன்று கூட இருக்காது. அவங்க வந்து ஜிபிஎல்லையும் ஏஜிபிஎல்லையும் அப்போது அவ்வளோ பயப்படுறாங்கன்னா, இன்ஃபேக்ட் கூகுள் வந்துட்டு ஒரு அவனுடைய வெப்சைட்லேயே வந்து கூகுளோட சைட்லேயே வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வச்சுருக்கிறான், ஏன் ஜிபிஎல் போகாதீங்க அப்படின்னு. அவன் வந்து அவனுடைய ஐ மீன் லைப்ரரி டெவலப்பர்ஸ்க்கு வந்து தனியாகவே வச்சிருக்கிறான். பட் அப்போ ஜிபிஎல்லும் ஏஜிபிஎல்லும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. லைசன்சஸ் வந்து சும்மா வரல, லைசன்சஸும் ஒரு பவர் ஸ்ட்ரகிள்லேருந்து வந்தது தான். கவுண்டராக கொண்டு வந்த லைசன்சஸ் இருக்குது, அதாவது இந்த லைசன்ஸுக்கு தப்பான ஐ மீன் அப்போசிங் லைசன்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்கணும். இதை இன்னும் நம்ம என்ன சொல்கிறது, நிறையா ப்ராப்பராக ஒரு என்டையர் ஹோல் பிக்சருக்கு வரும்போது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது என்னென்னா, பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்னைக்கு கேபிட்டலிசம் கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓன் பண்ணுறதன் மூலிமா இன்றைக்கி அவங்க அந்த என்டையர் லேபர் ப்ராசஸே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசினோம்னா, வி ஹாவ் டு டேக் அ லுக் அட் பிளாட்ஃபார்ம் கேபிட்டலிசம் இப்படி பண்ணுதுன்னா, வி ஹாவ் டு டேக் அ லுக் அட் வாட் பிளாட்ஃபார்ம் கோஆப்ரேட்டிவிசம் ஹேஸ் டு ஆஃபர். பிளாட்ஃபார்ம் கோஆப்ரேட்டிவிசம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை இன்றைக்கி இட்ஸ் அ வெரி ரீசன்ட் மூமெண்ட் ஆக்சுவலாக, கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே தான் உருவாச்சு, பட் இட் இஸ் கெய்னிங் ட்ராக்ஷன். வி ஷுட் ஆல்சோ டேக் அ லுக் அட் ஹவு திங்ஸ் ஆர் ஷேப்பிங் அண்ட் டெவலப்பிங், அதில் நம்ம ரோல் என்ன பண்ண முடியும், அப்போ நம்ம மூமெண்ட் ஆஸ் அ மூமெண்ட்டாக இல்லை இந்த புரிதலில் இருக்கிறவங்க எதை நோக்கி போகலாம், என்ன வேலை செய்யலாம், நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இந்த மூமெண்ட்டை அப்படிங்கிறத இந்த பிளாட்ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ்ஸை நோக்கி போய் படிக்கிறதையும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வி ஹாவ் டு நோ நம்மளை நம்மளே எக்விப் பண்ணிக்கிட்டு அடுத்து பவர்ஃபுல்லாக அடுத்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதையும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெஸ். பிகாஸ் ஓவர் த பீரியட் இந்த FSFTN-ல ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக இந்த இதை நான் பார்க்க முடியுது. ஏன்னா நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரீ சாஃப்ட் ஐ மீன் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததை தாண்டி இன்றைக்கி நம்ம நிறைய ப்ரைவசி பற்றி பேச வேண்டியது இருக்குது, நெட் நியூட்ரலிட்டி பற்றி பேச வேண்டியது இருக்குது, டிஜிட்டல் ரைட்ஸ் பற்றி பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கி தளம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நவந்து போயிட்டே இருக்குது. ஸோ இதில் என் பாயிண்ட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி கண்டெம்பரரியாக என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும், அதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணி ஹவு டு வி நோ திஸ் வாட் தி என்டையர் மோட்டிவேஷன் ஆர் என்டையர் பர்பஸ் ஆஃப் பீங் அ ஹேக்கர். How do we counter or how do we provide an alternative to the hegemony of capital? அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் அ மார்க்சிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஏற்கனவே ஆத்தர் சொன்ன மாதிரி ஹேக்கர்ஸும் மார்க்சிஸ்ட்டும் ஒருத்தர் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கும் போது தே போத் நின்று சீச்சதுங்கிறத வி ஷுட் கீப் இன் மைண்ட். I'm done. I'm finished. Thank you. Thank you, Prasanna. And thank you, Balajan. I hope on the question can answer kadachirukku nu nenikira. Okay, so next week paapom nu. Bye bye. Bye.